மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான அதிமுகவுக்குள் மீண்டும் சசிகலா என்ற வார்த்தையால் ஒரு சலசலப்பு கிளம்பிவிட்டது. கடந்த 4 வருடங்களாகவே இந்த சலசலப்பு அதிமுகவில் இருக்குது. அந்த சலசலப்பால் தான் இன்றைக்கி அமமுக அப்படின்ற ஒரு கட்சியே உருவாகியிருக்கு. இந்த நிலைமையில் மீண்டும் சசிகலா என்ற பெயர் அதிமுகவுக்குள் ஒரு அதிர்வுகளை கிளப்ப வேண்டிய அவசியம் என்ன? அதோட அந்த அதிர்வு அதிமுகவில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அமைச்சர் ஓஎஸ் மணியன் அவர்கள் சில நாட்கள் முன்பு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது, ஒருவேளை சசிகலா விடுதலையாகி வெளியே வந்தால் அவர் அதிமுகவை வழிநடத்துவது பற்றி கட்சி தலைமை முடிவு செய்யும் அப்படின்ட்டு ஒரு மழுப்பல அவர் பதில் சொன்னார். ஆனால் அதற்கு பதிலடியாக அமைச்சர் ஜெயக்குமார் நேற்று இன்று நாளை என்றைக்கும் சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு அடித்து சொல்கிறார். இதில் என்ன விசேஷம்னா, இந்த ரெண்டு அமைச்சர்களுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அமைச்சர்கள் தான் இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. இந்த போக்கை நம்ம தொடர்ந்து 4 வருடங்களாக பார்த்துட்டு தான் வரோம். சசிகலாவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ரெண்டு கருத்துடையவர்களும் ஒரே அமைச்சர்கள் இருக்காங்க. இது எவ்வளவு நாள் நீடிக்கும், இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்ற கேள்வியோட பதில் தான் சசிகலாவோட விடுதலை, சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. இந்த ரெண்டு மையமாகச்சும் இந்த அதிமுகவுக்குள் நிலவி வருகிற இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக அதிமுகவையும் அமமுகவையும் இணைத்து அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலை நடத்தினால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு பாஜக ஒரு கணக்கு போடுறதா டெல்லி முதல் சென்னை வரை ஒரு தகவல் பரவி கிடக்கு. அதுக்கு தோதா கடந்த சில மாதங்களாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் மத்திய அரசை பழைய மாதிரி பெரிய தடித்த வார்த்தைகள் கொண்டு விமர்சிப்பதில்லை. மத்திய அரசை மட்டும் இல்லை, தமிழக அரசை கூட விமர்சிக்கும் போது அவர் ஒரு லிமிட்டை தான் இப்போ வச்சிருக்கார், ஒரு லிமிட்டோடு தான் இருக்கார். அதுதான் அவரோட அறிக்கைகளை பார்க்கும்போதும் நமக்கு தெரியுது. இந்த சூழலில் சசிகலா வெளியே வந்தால் அதிமுகவோட அமமுக இணையுமா, அமமுகவோட அதிமுக இணையுமா, இப்படின்ற ஒரு பேச்சுகள் இருக்கிற இந்த நிலையில் ஜூலை 6ஆம் தேதி அதிமுக தலைமை கழகத்தில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்தது. கட்சியோட துணை ஒருங்கிணைப்பாளர்களான கேபி முனுசாமி, வைத்தியலிங்கம், அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, முன்னாள் அமைச்சர் ரத்தம் விஸ்வநாதன், இவங்கெல்லாம் இந்த 5 பேரும் சேர்ந்தால் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கட்சியோட நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை பிரிப்பது, புதிய மாவட்டங்களை உருவாக்குவது, அந்த புதிய மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் யார் அப்படின்றது, மாவட்டங்களை போன்றே ஒன்றிய அமைப்புகளையும் பிரிப்பது, அதாவது அதிக அளவு ஊராட்சிகளை கொண்டுள்ள ஒன்றியங்களை பிரிப்பது, அதிக அளவு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள மாவட்டங்களை ரெண்டாக பிரிப்பது, இப்படின்ற ஒரு பிளான் தான் அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டதாக சொன்னாங்க. இந்த பிரிப்புக்கு என்ன காரணம்னு வெளிப்படையாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாக வசதின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இது வெளிப்படையாக சொல்லப்படுற காரணம். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன விஷயம்னு கேட்டால், சசிகலா விடுதலையாகி வெளியே வந்தால் இப்போது அதிமுகவில் இருக்கும் அவரால் பதவி பெற்ற, அவரால் பலன் பெற்ற நிர்வாகிகள் மீண்டும் அவர் பக்கம் போய்விடுவார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் ஓ பன்னீர்செல்வத்திட்டையும் இருக்குது. இதை முறியடிக்கணும்னா என்ன பண்ணுறது? தற்போது அதிமுகவில் இருக்கும் சசிகலாவால் பதவி பெற்ற, மானசீகமாக அவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களை பலவீனப்படுத்திவிட்டு தங்களுக்கு ஆதரவாக, தங்களுக்கு நம்பிக்கையாக, தங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய புதியவர்களை பதவிக்கு கொண்டு வருவது தான் ஒரே வழி அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் சசிகலாவோ சட்டமன்ற தேர்தலோ வரும்போது இவங்க நம்ம பின்னாடி நிற்பாங்க, கட்சி நம்ம பின்னாடி இருக்கும் அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்த முடியும், கட்சியை நாம் கைப்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு வியூகத்தில் தான் சசிகலாவின் ஆதரவாளர்களை பதவியிலிருந்து நீக்குவது அல்லது பலவீனப்படுத்துவது, அதற்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்கள், புதிய நிர்வாகிகள் அவர்கள் வந்து தங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த விகுதை வகுக்கிறாங்க. இது பற்றி விவாதிக்கத்தான் அந்த கூட்டம் கூடியதாகவும் அந்த பட்டியல் கிட்டத்தட்ட முடிவு பெற்று விட்டதாகவும் அது வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரோட பார்வைக்கு சென்று அதன் பிறகு அவர்கள் அதில் சில மாற்றங்கள் செய்தால் அதன் பிறகு தான் அது வெளியே வரும் அப்படின்ட்டு அதிமுக சொல்கிறாங்க. ஆக இந்த நிர்வாகிகள் மாற்றத்துக்கு, இந்த மாவட்ட பிரிப்புக்கு, இந்த புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனங்களுக்கு என்ன காரணம்,
சசிகலாவின் பின்னால் இப்போது இருக்கும் நிர்வாகிகள் சென்று விட்டால் அதிமுகவே அவர்கள் பக்கம் போய்விட்டதுன்ற தோற்றம் வந்துருமோ அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு கூட இதை பண்ணுறாங்க. இந்த நிலையில் இந்த இபிஎஸ் ஓபிஎஸோட இதே வியூகத்தை ஒரு 4 வருடம் முன்பே சசிகலா செயல்படுத்தினார். அந்த வியூகத்தை உடைத்ததே இவர்கள் தான். எப்படி? சசிகலா தான் 2017 அதிமுகவுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் செய்து வெளியேறிய போது அதிமுகவில் புதிய நிர்வாகிகள் மாநில அளவில் துணை பொதுச் செயலாளராக தினகரனை கொண்டு வந்தார். ஏன்? முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்ததே சசிகலா தான். தான் நியமிக்கும் நிர்வாகிகள், தான் நியமிக்கும் அமைச்சர்கள், தான் நியமிக்கும் முதலமைச்சர் தனக்கு நம்பிக்கையாக இருப்பார், தனக்கு விசுவாசமாக இருப்பார், தனக்கு கை கொடுப்பார், தன் தலைமையை வலிமைப்படுத்துவார் என்ற நோக்கத்தில் தான் சசிகலா 2017 இந்த வியூகத்தை வகுத்து செயல்படுத்தினார். அந்த வியூகத்தை அடித்து உடைத்து நொறுக்கி சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இல்லை என்றதை நிறுவி மீண்டும் ஓ பன்னீரோடு இணைந்து கட்சியையும் ஆட்சியையும் சசிகலாவிடமிருந்து சற்று நகர்த்தி சென்று விட்ட எடப்பாடி பழனிசாமி இன்று மீண்டும் அதே வியூகத்தை கையிலிடுகிறார் என்றால் அது எந்த வகையில் பலனளிக்கும்? சசிகலாவும் இதே மாதிரி தான் நினைச்சாங்க. 2017 இப்படி தானே நினைச்சாங்க. நம்ம போடுறோம், நம்ம நியமிக்கிற முதலமைச்சரை நம்ம பின்னாடி நிற்பாரு, நமக்கு ஆதரவாக இருப்பார், நம்ம நியமிக்கிற அமைச்சர்கள் நம்ம நியமிக்கிற நிர்வாகிகள் நமக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அது நடக்கலையே. அப்போ சசிகலா வருவதை காரணமாக வைத்து அவர்கள் பின்னால் போகக்கூடாது என்பதற்காக இன்று உங்களது ஆதரவாளர்களை உங்களது நிர்வாகிகளை நீங்கள் நியமிக்கிறீர்களே, இது வந்து சசிகலாவுக்கு நேர்ந்தது உங்களுக்கு நேராதா அப்படின்னு அதிமுகவிலே சில சீனியர்கள் எடப்பாடி அவர்களையும் ஓ பன்னீர் அவர்களையும் மையப்படுத்தி கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான விடை சசிகலாவும் சட்டமன்ற தேர்தலும் வரும்போது தான் தெரிய வரும். சென்னை தன்னை பற்றி என்னை விட்டு சொல்ல சொன்ன கவிதை இது. தடைகள் 1000 தகர்த்தவன், படைகள் 1000 பார்த்தவன், பஞ்சம் கண்டவன், பகையும் கண்டவன், பேரலையை கண்டவன், பேரிடரும் கண்டவன், பெயர் மாறி உருமாறி வலுவானவன், எது வந்த போதிலும் நிறம் மாறாதவன், பெயர் மாறி உருமாறி வலுவானவன், எது வந்த போதிலும் நிறம் மாறாதவன், வந்தவர் எத்தனை, போனவர் எத்தனை, கண்டது எத்தனை, கொண்டது எத்தனை, என் பலம் எனதல்ல, என்னில் 2.5 கலந்து வாழும் எம் மக்களே என் பலம், என் பலம் எனதல்ல, என்னில் 2.5 கலந்து வாழும் என் மக்களே என் பலம், நீரால் நெருப்பால் காற்றால் நிலத்தால் எவ்வழி இடர்வரினும் தளர்வரினும் என் கரம் இருகப்பற்றும் என் மக்களே என் பலம். என் மக்கள் மனதில் தன்னம்பிக்கை அணிந்து கொண்டு முகத்தில் கவசம் அணிந்து சமூக விலகலோடு இன்றைக்கும் என்றைக்கும் எனக்கு தோள் கொடுப்பர். வீழ்வேன் என்று நினைத்தாயோ மீண்டு வருவேன் நான் சென்னை. என்னை வீழ்வேன் என்று நினைத்தாயோ மீண்டு வருவேன் நான் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.